கிச்சு டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னையில் இன்று பெட்ரோல் டீசல் விலை உயர்வு. சென்னையில் இன்று பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துள்ளது. லைவ் அப்டேட்ஸ். ரஷ்யாவின் தாக்குதலால் உக்ரைனின் கலாச்சார நினைவு சின்னங்கள் சேதம். யுனெஸ்கோ. ரஷ்யாவின் தாக்குதலால் ஆயிரக்கணக்கான உக்ரைன் கலாச்சார சின்னங்கள் சேதமடைந்துள்ளதாக யுனெஸ்கோ தெரிவித்துள்ளது. கடும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் இலங்கையில் அவசர நிலை பிரகடனம். கடும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் இலங்கையில் அவசர நிலை பிரகடனம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் யுகாதி வாழ்த்து. தமிழ்நாட்டிலும் அண்டை மாநிலங்களிலும் வாழும் தெலுங்கு கன்னட மொழி மக்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். ரூபாய் 400 கடனை திருப்பி கேட்ட வாலிபர் கொலை. 2 பேருக்கு ஆயுள் தண்டனை. ரூபாய் 400 கடனை திருப்பி கேட்ட வாலிபரை கொன்ற வழக்கில் 2 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து கோர்ட் தீர்ப்பு வழங்கியுள்ளது. உலகம் முழுவதும் கொரோனா பாதிப்பில் இருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 42,044 கோடியாக உயர்வு. உலக அளவில் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 48.95 கோடியாக அதிகரித்துள்ளது. வெளிநாட்டு சிறைகளில் 8,278 இந்தியர்கள் மக்களவையில் மத்திய மந்திரி தகவல். வெளிநாட்டு சிறைகளில் விசாரணை கைதிகள் உட்பட 8,278 இந்திய கைதிகள் உள்ளனர். அமீரகத்தில் ரமலான் நோன்பு இன்று தொடங்குகிறது. அரசு தனியார் நிறுவனங்களில் வேலை நேரம் குறைப்பு. அமீரகத்தில் நேற்று மாலை பீறை தென்பட்டதை அடுத்து இன்று முதலாம் மாதம் தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு டாக்டர்கள் வரும் 11 ஆர்ப்பாட்டம். அரசு டாக்டர்களுக்கு ஊதியம் உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகிறது. ஜூன் 13 மீண்டும் பள்ளிகள் அவர்களது தேர்வுகளை முடித்து திறக்கப்படும். நடப்பு ஆண்டில் கொரோனா தொற்று காரணமாக தேர்வுகள் சற்று தள்ளி வைக்கப்பட்டது. தேர்வுகள் முடிந்த பிறகு ஜூன் 13 மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும். உலகக்கோப்பை கால்பந்து ஒரே பிரிவில் ஜெர்மனி ஸ்பெயின் அணிகள். 5 முறை உலக சாம்பியன் No.1 அணியுமான பிரேசில் ஜி பிரிவில் இடம்பெற்றுள்ளது. மீண்டும் செய்திகள் இன்று மாலை 8 மணிக்கு. நன்றி, வணக்கம்.